கொளுத்தும் வெயிலில் கூடியிருக்கிறோம். தமிழக அரசு அல்லது காவல்துறை இரட்டை நிலைப்பாடு எடுத்து இந்த நெருக்கடியை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு உறவு நமக்கு ஆதரவாக இருப்பதைப் போல போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கிறது. இன்னொரு உறவு மத்திய அரசுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, அனுமதியே எழுத்துப்பூர்வமாக தரவில்லை என்று காட்டுவதற்காக நாடகம் ஆடுகிறது. என்றாலும் கொளுத்தும் வெயிலில் நாம் நம்முடைய போர்க்குரலை இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். மோடி அரசின் செவிகளுக்கு இது எட்டும். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை இயற்றியவர்களும் ஆதரிப்பவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வரப்படவில்லை என்று சொல்கிறார்கள். சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அதிலே அவர்கள் நியாயமாக இருக்கிறார்கள், நேர்மையாக அந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து கவனிக்க முடியும். நாம் யாரும் இந்த சட்டம் இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று சொல்லவில்லை. இந்த சட்டத்தால் இந்தியாவில் ஏற்கனவே குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சொல்லவில்லை. நம்மை குழப்ப பார்க்கிறார்கள். அயல் நாடுகளில் இருந்து இங்கே குடியேறியவர்களுக்கு, சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்குத்தான் இவர்கள் குடியுரிமை கேட்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த வாதமே தவறு. குடியுரிமை திருத்த சட்டம் எந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது? அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் சில கிரைட்டீரியா, சில வரையறைகளை தருகிறார்கள். அந்த வரையறைகள் பொருந்துகின்றனவா அவர்களின் வாதத்தோடு என்று பார்க்கிற வகையில் என்னென்ன வரையறைகளை தருகிறார்கள்? அண்டை நாடுகளில் இருந்து இங்கே குடியேறியவர்கள். அண்டை நாடுகள் என்றால் இவர்கள் மூன்று நாடுகளை மட்டும் சொல்லுகிறார்கள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். ஏன் சைனா அண்டை நாடு இல்லையா? பூட்டான் அண்டை நாடு இல்லையா? நேபாள் அண்டை நாடு இல்லையா? மியான்மர் அண்டை நாடு இல்லையா? இலங்கை அண்டை நாடு இல்லையா என்ற கேள்வி வருகிறது. எதற்காக இந்த மூன்று நாடுகளை மட்டும் தங்களுடைய வரையறைக்குள் கொண்டு வந்தார்கள்? இலங்கையிலிருந்தும் குடியேறிய மக்கள் இங்கே வசிக்கிறார்கள், மியான்மரிலிருந்தும் குடியேறிய மக்கள் இங்கே வசிக்கிறார்கள். இப்படி அண்டை நாடுகளில் இருந்து குடியேறிய மக்கள் பெரும்பான்மையாக அல்லது கணிசமாக குடியேறிய மக்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கே தெரிகிறது. அப்படி என்றால் இலங்கையை புறக்கணித்தது ஏன், மியான்மரை புறக்கணித்தது ஏன்? அண்டை நாடுகள் என்கிற வரையறைக்குள் மியான்மர் ஏன் இடம்பெறவில்லை, இலங்கை ஏன் இடம்பெறவில்லை? இதற்கு மோடியும் அமித்ஷாவும் அந்த சங் பரிவார் கும்பலும் இதுவரையில் வெளிப்படையாக நேரடியாக பதில் சொன்னார்களா? இல்லை. அடுத்த கிரைட்டீரியா வரையறை, இந்த மூன்று நாடுகளில் அரச மதம் இருக்கிறது, ஸ்டேட் ரிலீஜன். ஏன், சைனாவுக்கு அரச மதம் இல்லையா? மியான்மருக்கு அரச மதம் இல்லையா? இலங்கைக்கு அரச மதம் இல்லையா? நேபாளுக்கு அரச மதம் இல்லையா? இவையெல்லாம் அண்டை நாடுகள் தான், ஸ்டேட் ரிலீஜன் என்கிற அரச மதத்தை கொண்ட நாடுகள். இலங்கையின் அரச மதம் பௌத்தம், மியான்மரின் அரச மதம் பௌத்தம். அப்படி என்றால் இவர்களின் வரையறைக்குள் இதுவும் இடம்பெறவில்லை, முரண்படுகிறது அரச மதம். மூன்றாவதாக, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்த மூன்று நாடுகளில் இருந்து, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இல்லீகல் மைக்ரன்ஸ். அப்படி என்று பார்த்தால் அசாமில் என்ஆர்சி என்கிற ஒரு நடவடிக்கையின் மூலமாக சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மொத்தம் 19 லட்சம் பேர் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். ஒரு பரீட்சார்த்தமாக செய்யப்பட்ட சர்வே, அதில் 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் இந்துக்கள், சட்டவிரோதமாக பங்களாதேஷில் இருந்து குடியேறியவர்கள். 12 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடியேறிய இந்துக்கள், 7 லட்சம் பேர் தான் சட்டவிரோதமாக குடியேறிய இஸ்லாமியர்கள். ஆனால் இவர்களின் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், சட்டவிரோதமாக குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை, குடியுரிமை இல்லை. சட்டவிரோதமாக குடியேறிய 12 லட்சம் இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு. ஒரு நேர்மையான அரசு குடியேறிய மக்களை அகதிகளாக நடத்துவது எப்படி என்பது குறித்து தான் வரையறை செய்ய வேண்டும். Who is refugees? Who are the refugees? யார் அகதிகள்?
அதை தீர்மானிப்பதுதான் அரசனுடைய நடவடிக்கை. குடியேறியவர்களில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு குடியேறியவர்கள், இனக்கலவரத்தால், மத கலவரத்தால், வேறு ஏதேனும் வன்முறை வெறியாட்டங்களால் குடியேறியவர்கள் ஒரு வகை. வேலை வாய்ப்புக்காக இங்கே விசா வாங்கி வந்து குடியேறிவிட்டு ஓவர் ஸ்டேவில் இருப்பவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். இயற்கை விபத்துகளால், சுனாமி போன்ற பேர் ஆபத்துகளால் அல்லது வேறு காரணங்களால், பூகம்பங்களால் குடியேறியவர்கள் அங்கே வாழ முடியாது. அண்டை நாட்டிலே நாங்கள் வந்துவிட்டோம். குடியேறியவர்கள் ஊடுருவல் மூலமாக குடியேறியவர்கள் சில சமூக விரோத நடவடிக்கைகளுக்காக. இப்படி குடியேறியவர்கள் பல வகை உண்டு. இவர்களில் ரெஃப்யூஜியாக யாரை அங்கீகரிப்பது என்கிற சிக்கல் ஒரு அரசுக்கு எழுவது இயல்பு. இது வெறும் இந்திய நாட்டுக்குள்ள பிரச்சனை அல்ல, உலக நாடுகள் அனைத்துக்கும் உள்ள பிரச்சனை. இரண்டாம் உலக போருக்கு பிறகு இது குறித்து ஐநா பேரவையிலே விரிவான ஆழமான விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் அகதிகளை எப்படி அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கு எப்போது குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முடிவு செய்து அதற்கென்று உருவாக்கப்பட்ட யூஎன் சார்ட்டர், அதற்கான ஒரு சாசனம் இருக்கிறது. அந்த சார்ட்டரில் இதுவரையில் இந்திய அரசு கையொப்பமிடவில்லை. ஏன் கையொப்பமிடவில்லை? இதற்கு மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்வார்களா? ஆனால் மக்களவையில் அமித்ஷா சொன்னார், ஏற்கனவே ரெஃப்யூஜி தொடர்பாக இருக்கிற சட்டங்களே போதும், தனியே எங்களுக்கு எந்த கொள்கையும் தேவையில்லை. ஆக ரெஃப்யூஜி தொடர்பாக, அகதிகள் தொடர்பாக இந்திய அரசுக்கு ஒரு நிலையான தெளிவான கொள்கை நிலைப்பாடு இல்லை. அதுதான் மிக முக்கியமானது, நாம் கவனிக்க வேண்டியது. சைனாவில் இருந்து வருகிற அகதிகளுக்கு வேறு மாதிரியான நடைமுறை, இலங்கையில் இருந்து வருகிற அகதிகளுக்கு ஒரு வகையான நடைமுறை, பங்களாதேஷில் இருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் வருகிற அகதிகளுக்கு இன்னொரு வகையான அணுகுமுறை. இப்படி அகதிகளையே வெவ்வேறு வகையில் அணுகக்கூடிய ஒரு போக்கு இந்திய அரசின் போக்காக இருக்கிறது. இதுவே முதலில் வன்மையான கண்டனத்திற்குரியது. ஐநாவில் ஒரு உறுப்பு நாடாக இருக்கிற இந்திய அரசு யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்கிற அகதிகள் தொடர்பான சாசனத்தில் இதுவரையில் கையெழுத்திடவில்லை. ஏனென்றால் விருப்பம் போல் அகதிகளை நடத்தலாம் என்பதுதான். இப்போது இவர்கள் போட்ட இந்த வரையறையில் அகதிகள், அதில் இல்லீகல் மைக்ரன்ஸ் யார், ரெஃப்யூஜியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மைக்ரன்ஸ் யார் என்பதை வரையறை செய்யும் போது இவர்கள் என்ன அளவுகோலை வைக்கிறார்கள்? இதுதான் மிக முக்கியமானது. என்ன அளவுகோல் என்றால், மதத்தை அளவுகோலாக வைக்கிறார்கள். இந்த மூன்று நாடுகளில் இருந்தும் குடியேறிய மக்களில் இந்துக்களுக்கு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, சீக்கியர்களுக்கு உண்டு, சமணர்களுக்கு உண்டு, பௌத்தர்களுக்கு உண்டு, பார்சிகளுக்கு உண்டு என்று மதத்தை அளவுகோலாக வைத்து அடையாளப்படுத்துகிறார்கள். வெறும் மைக்ரன்ஸ் என்று வைக்கவில்லை, ரெஃப்யூஜிஸ் என்று வைக்கவில்லை. ஒரு நேர்மையான அரசு குடியேறியவர்களில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் யார் என்று கண்டறிய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதில் கிரிமினல்ஸ் யார், டெரரிஸ்ட் யார், ஆன்டி சோசியல் யார், ஆன்டி நேஷனல் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு நீ ஒரு மெக்கானிசம், வேறு மெக்கானிசம் கொண்டு வா. அளவுகோலை குடியேறியவர்கள் என்று மட்டும் வை. குடியேறியவர்களில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு, நாட்டுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லது விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை இல்லை. இவர்கள் எல்லாம் டெரரிஸ்ட், ஆயுத பயிற்சி பெற்றவர்கள். பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்களை அடையாளம் கண்டிருக்கிறோம், அவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொன்னால் நீ நேர்மை திறமுள்ள ஒரு ஆட்சியாளர். ஆனால் நீ வைக்கிற அளவுகோல் 100 விழுக்காடு முஸ்லிம்களுக்கு இல்லை, 100 விழுக்காடு இந்துக்களுக்கு உண்டு. ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே, குடியேறியவர்கள் குடியுரிமை வழங்கப் போகிற மொத்த மக்கள் தொகை வெறும் 31,000 தான். இந்த 31,000 பேரில் கிறிஸ்தவர்கள் வெறும் 60 பேர் தான். பார்சிகள் எவ்வளவு என்று தெரியவில்லை. ஆனால் பெரிதாக 6 மதத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்கப் போகிறோம். ரோஹிங்கியா முஸ்லீம் 50,000 பேர். ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு ஏன் குடியுரிமை இல்லை, விளக்கம் சொல். இலங்கை தமிழர்கள் 100,000 பேர். ஏன் இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லை, விளக்கம் சொல். உங்கள் மொழியில் பார்த்தால் ஈழத்தமிழர்கள் அவருடைய கலாச்சார முறைப்படி பார்க்கிற போது இந்துக்கள் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்துக்களாக இருக்கிற தமிழர்களுக்கு நீ குடியுரிமை தர மறுக்கிறாய்? இலங்கை ஈழத்தமிழர்களில் எல்டிடிஐ சார்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஒன்று, எல்டிடிஐ சார்ந்தவர்கள் இதுவரையில் தங்களை இந்துக்கள் என்று ஒருபோதும் கிளைம் செய்து கொண்டதில்லை.
தமிழர்கள் என்று மட்டுமேதான் போராடி இருக்கிறார்கள். சிங்களவர்கள் தங்களை பௌத்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிற போது ஈழத்தமிழர்கள் எப்போதும் தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. எனவேதான் தமிழர்களை அவர்கள் இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் பாகுபாடு பார்த்து இந்த சட்டம் இயற்றப்பட்டு இருப்பதால் தான் எதிர்க்கிறோமே தவிர, இந்திய முஸ்லீம்களுக்கு நேரடியாக குடியுரிமை வறுக்கப்படும் என்கிற நிலையில் அல்ல. ஆனால் ஒன்று சுருக்கமாக முடிக்க சொல்கிறார்கள், நேரமில்லை, கொளுத்து மெயில். என்ஆர்சி, என்பிஆர், என்பிஆர் என்பது நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். இதற்கும் சென்செஸுக்கும் என்ன வேறுபாடு என்றால், சென்செஸ் என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடியது. அது பொதுவாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தொகையை கணக்கெடுப்பது. என்பிஆர் என்பது இப்படி சில எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட், சிறப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது மக்கள் தொகையை அதற்கென்று நடத்துவது. சிறப்பு சட்டங்கள் என்ன? என்ஆர்சி என்பது சிறப்பு சட்டம், நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடிமக்கள் பதிவேடு. குடிமக்கள் யார் யார் என்று கண்டறிய வேண்டுமானால் என்பிஆர் அவசியமாக தேவைப்படுகிறது. சென்சஸ் என்பது 10 ஆண்டுக்கு ஒரு முறை வரும், 2011, இனிமேல் 2021, 2021க்கு பிறகு 2031. இது 10 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய சென்சஸ். ஆனால் இப்போதைக்கு இவர்கள் என்ஆர்சியை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் என்பிஆர் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த என்பிஆரும் என்ஆர்சியும் எதற்காக என்றால், இந்த குடியுரிமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நான் ஏன் நடைமுறைப்படுத்த வேண்டும்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, அவர்களின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், முஸ்லிம்கள் மீது வெறுப்பல்ல. முஸ்லிம்களை வெறுப்பதாக அவர்கள் செய்வது என்பது ஒரு செயல் தந்திரம், இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு தெரியும், முஸ்லீம்லாம் நமக்கு எதிராக திரும்பிட்டா என்ன ஆகிறது, கிறிஸ்டியன் எதிராக திரும்பிட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிறது தெரியும். திரும்பணுங்கிறது தான் அவங்க நோக்கம். எதிராக திரும்பினால் அப்படியே வைஸ் வர்சா, எல்லா இந்துக்களும் இந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் 100% எதிராக திரும்புவார்கள். நாட்டை மக்களை இரண்டாக பிளக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் அஜெண்டா. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லது முஸ்லீம்கள் இந்துக்கள் என்று பிரித்தால் சாஸ்வதமாக நிரந்தரமாக நிலையாக இந்துக்களின் வாக்கு வங்கியை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான். ஏன் இதை இவர்கள் செய்ய விரும்புகிறார்கள் என்றால், ஆர்எஸ்எஸ் அதனுடைய குரு கோல்வாக்கர், இந்த தேசம் இந்துக்களின் தேசம், இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும், இங்கே பிற மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் இந்துக்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லது ஏற்கனவே அவர்களின் குடி மதமாக இருந்த தாய் மதமாக இருந்த இந்து மதத்திற்கு திரும்ப வேண்டும். கர்வாப்சி, இந்த நெருக்கடியை தருவதற்காகத்தான் இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும், இந்த தேசத்தின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும். இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான். ஆகவே அவர்களின் முதல் டார்கெட் என்பது தோழர்களே முஸ்லீம்கள் அல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்வது, நேரடியாக தூக்கி முடியாது, நேரடியாக சிதைக்க முடியாது, ஆக அதை பயனில்லாமலாக்க வேண்டும். அதனால் தான் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு சட்டத்தை துணிச்சலாக அவர்களால் நிறைவேற்ற முடிகிறது. பெரும்பான்மை வாதத்தை வைத்துக் கொண்டு அவர்களின் நோக்கம் மெல்ல மெல்ல கான்ஸ்டிடியூஷன் என்பது செயலிழந்து விட்டது, இது தேவையில்லை, மனு தர்மமே இந்தியாவின் சட்டமாக வேண்டும், மூலக்கு இந்தியாவின் அரசியல் சட்டமாக மனு தர்மம் வர வேண்டும், இந்தியாவின் அரச மதமாக இந்து மதம் வர வேண்டும், இந்தியாவின் பெயராக இந்து ராஷ்டிரம் அமைக்கப்பட வேண்டும், இதற்கு அடிப்படையில் ஒட்டுமொத்த 100 விழுக்காடு இந்துக்களை அணிதிரட்ட வேண்டும், அதற்கு முஸ்லீம் வெறுப்பு முஸ்லீம் எதிர்ப்பு அரசியல் உத்தியாக பயன்படும். இந்த அடிப்படையில் தான் இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் தோழர்களே. இந்த பின்னணியோடு புரிந்து கொண்டால்தான் நாம் இந்த சட்டத்தை எதிர்ப்பதில் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க முடியும். இல்லை என்றால் இது சில நாட்கள் நடத்திவிட்டு எப்போதும் போல நாம் கைவிட்டு விட்ட போராட்டமாக மாறிவிடும். மிக மோசமான ஆபத்து இந்த தேசத்திற்கு சூழ்ந்திருக்கிறது. மோடி தலைமையிலான சங்பரிவார் கும்பலின் கையில் இந்த தேசம் சிக்கிக் கொண்டு விட்டது, ஜனநாயகம் சிக்கிக் கொண்டு விட்டது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவே தேசத்தை காப்பதற்காகத்தான் இந்த போராட்டம், முஸ்லீம் மக்களை மட்டும் காப்பதற்காக அல்ல. இந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரானது. அதனால் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேசம் காப்போம் மாநாட்டை நடத்தினோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கும்பல் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து அறிவிக்கிற மாநாடு தான் தேசம் காப்போம் மாநாடு. இன்னும் என்னென்ன கூத்து அரங்கேற போகிறதோ, மோடியும் அமித்ஷா கும்பலும் இன்னும் 4 மாதத்தில் ராமர் கோவிலை கட்டப் போகிறார்கள், கிட்டத்தட்ட 3000 கோடி அதற்காக செலவிடப் போகிறார்கள்.
அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தார்கள். ஜம்மு காஷ்மீர் சகுதியை ரத்து செய்தார்கள். அடுத்து அயோத்தியா தீர்ப்பை அவர்கள் விருப்பப்படி எழுதி கொண்டார்கள். ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்காக 4 மாதங்களில் ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டால் இந்தியா நாம் எதிர்பார்ப்பதைப் போல நல்லிணக்கத்தோடு இருக்காது தோழர்களே. இரண்டாக பிளக்கப்படும். அதுதான் அவர்களின் ஆசை. இந்த கேடுகளில் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு எழுத்தாளர்களே, கலைஞர்களே, சிந்தனையாளர்களே, முற்போக்கு ஜனநாயக சக்திகளே, கள செயற்பாட்டாளர்களே, அத்தனை பேரும் ஓரணியில் திரளுவோம். இங்கே மொழி, இனம், மதம் என்கிற வரம்புகளை தாண்டி டெமோக்ராட்டிக் போர்சஸ், ஜனநாயக சக்திகள் என்கிற அடிப்படையில் அணிதிரள வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த களத்தில் கைகோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி உங்களோடு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்போம், கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.